சாமி வந்து எப்படி கொஞ்சம் ஏங்க, நம்ம சாமி நம்மளை கொஞ்சுமா? குழந்தை எப்படி கொஞ்சம், அது மாதிரி நம்ம சாமி நம்மளை எப்படி கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு உண்மையான நிகழ்வுங்க. தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கிறதே, தெய்வம் கண்ணில் காட்டுறதே பெரிய விஷயம். அப்பேற்பட்ட தெய்வம் நம்மளை வந்து முத்தம் கொடுத்து கொஞ்சி அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினா எப்படி இருக்கும்? உண்மையான நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா அவங்களுடைய அப்பா வீட்டு தெய்வம், பெரிய தெய்வம், எப்பேற்பட்ட தெய்வம், மலை போல தெய்வம். அப்பா, மலையளவு சாமியை சுமந்துக்கிட்டு நீ ஏண்டா தயங்கி நிற்கிற அப்படிம்பாங்க. ஏன்னா சுமக்கிற சாமி மலைக்கு சமமானது. அப்பேற்பட்ட தெய்வம், நீதியான தெய்வம், நேர்மையான தெய்வம், சத்தியமான தெய்வம். அந்த தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமி ஆடிக்கு அந்த வீட்டு பிறந்த வீட்டு புள்ள, அந்த கூட பிறந்த புள்ள கட்டி கொடுத்துருப்பாங்கல்ல பிறந்த வீடு, அந்த பிறந்த வீட்டு புள்ள தான் அப்ப வீட்டு சாமிக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணுது, யோசிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம அப்பா வீட்டு சாமிக்கு நம்ம ஏதாவது செய்யணுமப்பா, ஏதாவது செய்யணுமப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன அது, அவங்க அப்பா வீட்டு சாமி, எப்பா என் பிள்ளை என் பிறந்த வீட்டு பிள்ளை, என் பொன்னடி மக ஒரு பிள்ளை அங்கே என்னை நினச்சி நான் எப்படா எனக்கு என்னடா வேணும்னு ஏங்கி நிற்கிதப்பா, அந்த பிள்ளைகிட்ட போய் நான் உரிமையோடு கேட்க போகிறேன் அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட போய் அழகான ஒரு காட்சி கொடுக்குறாரு. எப்படி காட்சி கொடுக்குறாரு, எப்படின்னா, எப்பா நான் விரும்பி ஏற்கிற கைக்கு ஒரு காப்பு அடிச்சு போடுப்பா அப்படிங்கிற மாதிரி அசரீத வாக்கு. யாருக்கு, அந்த பிறந்த வீட்டு பிள்ளைக்கு, அவங்க அப்பா வீட்டு சாமி நான் விரும்பி ஏற்கிற கைக்கு காப்பு ஒன்று அடிச்சு போடுத்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு அசரீத வாக்கு. அந்த பிள்ளை முடிச்சுக்கிறது. முடித்த உடனே தே நம்ம அப்பா வீட்டு சாமிக்கு நம்ம ஏதோ ஒன்று செய்யணும்னு நம்ம நினச்சோம், ஆனால் நம்ம அந்த சாமியை வந்து கைக்கு காப்பு கேட்குது. ஏன் கைக்கு தெய்வம் விரும்பி ஏற்கிறது என்ன தெரியுங்களா, தெய்வம் விரும்பி ஏற்கிறது ஆடைகளையும் ஆபரணங்களையும் ஆயுதங்களையும் தழுகைகளையும் அளவற்ற அன்பையும் அளவற்ற பாசத்தையும் உண்மையையும் நீதியையும் சத்தியத்தையும் தான் தெய்வம் விரும்பி ஏற்கும். அப்படி ஒன்றை விரும்பி ஏற்கிற அந்த தெய்வம் கேட்டது கைக்கு காப்பு, வெள்ளி காப்பு. அந்த காலத்தில் சாமியாரெலாம் பார்த்துருப்பீங்க, மருளாடி கை நிறைய காப்பு, 10 காப்பு போட்டிருப்பாங்க. காரணம், அவங்க மேலே வர்ற சாமி விரும்பி கேட்கறது அந்த வெள்ளி காப்பு. அது மாதிரி அந்த சாமி, அந்த மலை எம்புட்டு சாமி போய் இது மாதிரி, அப்பா என் கைக்கு ஒரு வெள்ளி காப்பு அடிச்சு போடுத்தா அப்படின்னு உரிமையோடு கேட்டிருக்காரு. கேட்ட உடனே இவங்களுக்கு மகிழ்ச்சி, தே என் சாமி எங்கள் அப்பா வீட்டு சாமி என்கிட்ட வந்து கைக்கு காப்பு உரிமையோட மகிழ்ச்சியோட என்கிட்ட கேட்டுருச்சப்பா அப்படின்னு கடன் உடனே வாங்கி அவங்களுக்கு எப்படியாவது நான் அப்பா வீட்டு சாமி, அந்த சாமி ஆடுற சாமி ஆடிக்கு நான் ஒரு காப்பு அடித்து போடணும் அப்படின்னு அவங்க வீட்டில் அவங்களுடைய கணவர் அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாத்துட்டையும் கலந்து பேசி கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குறாப்புல பணத்தை சேர்த்து அந்த இடத்துல காப்பு அடிக்க கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு அதிசயம் நடக்குதுங்க. எப்படி அதிசயம், அந்த சாமிக்கு காப்பு அடிக்க அச்சக்கார காணிக்க கொடுத்துருக்காங்க. காப்பு அங்கே தயாராகுது, வெள்ளியில் காப்பு. இன்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா நாளைக்கு தயாராகும். இன்னைக்கு நைட்டு அந்த சாமி அந்த பிள்ளைக்கு, அந்த பிறந்த வீட்டு பிள்ளைக்கு காட்சி கொடுக்குது கனவுல. எப்படி இரவு நேரம் வேலை செஞ்சு வந்துட்டு அந்த மில்லில் வேலை செய்வாங்கள்ல பெண்கள், அது போன்று உடல் அலைப்பில் வேலை செஞ்சுட்டு வந்து தூங்குற அந்த பிள்ளைக்கு ஒரு அழகான கனவு. உடல் அலைச்சல், உடல் கடும் வலியோட தூக்கம் இல்லாமல் இருந்த அந்த பிள்ளைக்கு, ஏத்தா நான் அடித்து நான் கேட்ட உடனே நான் கேட்ட கை காப்பு நீ எனக்கு அடித்து கொடுத்துட்ட அப்படின்னு அந்த சாமி, எப்படி அந்த சாமி ஒரு ஆண் தெய்வம், ஒரு பெண் தெய்வம், ஒரு குழந்தை, 3 பேர் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த அவங்களுக்கு கனவுங்க, அந்த பிறந்த வீட்டு பிள்ளைக்கு கனவு. 3 பேர் உள்ளே போய் அந்த என்ன சொல்கிறதுன்னா, அந்த அந்த ஒரு ஆண் தெய்வம் இருக்கார்ல, அந்த ஆண் தெய்வம் போகிறார்ல, அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பிள்ளையோட கையில் ஏதோ ஒன்று கொடுக்குறாரு. அந்த அம்மாவும் ஏதோ ஒன்று வாங்குது. வாங்கினதுக்கப்புறம் அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை என்ன பண்ணுது, வேகமாக குடு 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 குடுன்னு ஓடி போய் அந்த பிள்ளை மேலே, அந்த பிறந்த வீட்டு பிள்ளைய அள்ளி கொஞ்சுதுங்க.
எங்க ஒரு குழந்தை நாம கேட்காம நம்ம கிட்ட ஓடி வந்தா, நமக்கு முத்தம் கொடுத்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு இன்பமா இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அதே மாதிரி அது சாதாரண நம்ம குழந்தையே கொடுத்த அவ்வளவு மகிழ்ச்சினா, தெய்வமே வந்து குழந்தை ரூபத்தில் கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படியே அந்த குழந்தை, அந்த பிறந்த வீட்டு பிள்ளைய யாரு, அந்த சாமிக்கு காப்பு அடிச்சு போட்ட அந்த பிள்ளைய அப்படியே கட்டி தழுவி, அப்படியே முத்தம் கொஞ்சி பார்வை சிரிப்பு, அப்படியே தார தழிவு, அந்த பிள்ளைகிட்ட இருக்கிற அந்த அனைத்து கடும் வலிகளையும் வேதனைகளையும் தூக்கத்தையும் மறந்து ஒரு இன்பமான, ஒரு அளவற்ற இன்பமான ஒரு நிலைக்கு அந்த அந்த பிறந்த வீட்டு பிள்ளைய கொண்டு போகுது. யாரு? சாமி. ஏன் எனக்கு இந்த எல்லையில நீயே நான் கேட்டதை காப்பிடிச்சு போட்டு என்னை நீ மகிழ்விச்சிட்ட, என்னை நீ சந்தோஷப்படுத்திட்ட அப்படின்னு நீ எனக்கு ஒரு காப்பிடிச்சு கொடுத்த, அதனால நான் உனக்கு ஒன்று கொடுக்குறேன்னு உன்னை கையில் கொடுத்து அந்த குழந்தை ரூபமா அந்த பிள்ளைய அப்படியே கொஞ்சி அப்படியே ஆற தழுவி, குழந்தை அப்படியே எப்படி சொல்றது, ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைய தொட்டாலே ஒரு சுகம் கிடைக்குங்க நமக்கு. உடல் வலி இல்லாமல் உடம்பு காய்ச்சல் அவதி நோயிலே நாம் இருந்தாலும், பிணியில் நாம் இருந்தாலும், ஒரு குழந்தைய தொடும்போது அந்த குழந்தைகிட்ட இருக்கிற அந்த சக்தியானது நம்மளுக்கு ஒரு சுகத்தை கொடுத்து ஒரு அழகான ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே மாதிரி அந்த குழந்தை போய் தொட்ட உடனே அந்த அந்த அவங்க மேலே இருந்த உடல் அலுப்பு, அந்த காய்ச்சல், அந்த கடும் தூக்கம் இல்லாமல் எல்லாமே, அந்த கையால் வலி எல்லாமே பறந்து போகுது. அதை விட இன்பமான ஒரு மகிழ்ச்சி எப்படி அந்த குழந்தை தொட்ட உடனே தெய்வம் தொட்டா எப்படியும் இருக்கும் சொல்லவா வேணும். அதெல்லாம் உணர்ந்தா தாங்க அதெல்லாம் புரியும். சாமி நம்மளை தொட்டா தாங்க அந்த அளவற்ற இன்பமான அந்த ஒரு மகிழ்ச்சியான அந்த ஒரு தருணத்துக்கு தான் அவ்வளவு அரும்பாடு விடுவாங்க சாமியாடிகள், அத்தனை பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க. ஏன் தெய்வத்தை உணர்ற, அந்த தெய்வத்தை நம்மளை தொட்டு அணைக்கிற அந்த உணர்வு, அந்த மகிழ்ச்சியானது எங்கேயுமே கிடைக்காது, எங்கேயுமே கிடைக்காது. சாமியாடிகளுக்கு மட்டுமே தெய்வம் தொடும், அந்த தேகத்தை உடைய சாமியாடிகளுக்கு மட்டும்தான் அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். அது போன்ற அந்த ஒரு மகிழ்ச்சி அந்த பெண்மணிக்கு. ஏன் நான் கேட்டத நீ எனக்கு அடிச்சு கொடுத்துட்ட, நீ எனக்கு கைக்கு காப்பு, விரும்பி ஏற்கிற கைக்கு காப்பு நீ அடிச்சு கொடுத்துட்ட, அதனால உன்னை கட்டி தழுவி உன்னை கொஞ்சுறேன் அப்படின்னு அந்த குழந்தை கட்டி தழுவி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா கொஞ்சுதுங்க. கை கால் மூக்கு மார்பு எல்லா இடத்துலையும் கட்டி தழுவி அந்த பெண்மணியை கொஞ்சி அழகான வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும். இதுதான் தெய்வம். சாமி இப்படித்தான் கொஞ்சம், குலதெய்வம் இப்படித்தான் கொஞ்சம். இது இந்த உண்மை நிகழ்வு ஒரு சான்று. நம்ம குலசாமி இருக்கு அப்படின்னா நம்ம குலசாமி உரிமையோடு நமக்கு வந்து கேட்டு நம்ம அழகா நம்ம எந்த ஒரு ஆசை பேராசை இல்லாமல் அந்த அதீத பக்தி அன்பால் நம்ம அந்த சாமிக்கு நாம் என்ன செஞ்சாலும் அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கிடுச்சு அப்படின்னா அந்த சாமி இப்படி தான் வந்து நம்மளை, நீ கொடுத்ததை நான் ஏற்றுக்கிட்டேன், நான் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கேன்னு பாருன்னு அந்த உருவத்தை காட்டி தான் அடைஞ்ச மகிழ்ச்சியை அந்த பொன்மேனியால் அந்த குலமக்களையும், அந்த பெண் வீட்டு பிள்ளை, அந்த பிறந்த பிள்ளையும், அதே சமயம் குலமக்களையும் தொட்டு நான் அடைந்த மகிழ்ச்சியை நீயும் அடையணும் அந்த இன்பமான தருணத்தை அப்படின்னு கொஞ்சி அவங்களுக்கு இன்பமான ஒரு அழகான நிலையை கொடுக்குதுல்ல அந்த சாமி, அந்த மலையமுட்டி சாமி. அந்த சாமிக்காக, அந்த பிறந்த வீட்டு அப்பை வீட்டு சாமிக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னு துடிச்ச அந்த குணம், சாமி கேட்டுருச்சு கடன் உடனாவது வாங்கி குருவி சேர்க்குற மாதிரியாவது சேர்த்தாவது நாம் அதை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம். அதே சமயம் இந்த தெய்வம் தொட்ட உடனே உடல் வலி மன வலி எல்லாம் பறந்து அழகான இன்பமான நிலையை அடைஞ்ச அந்த ஒரு உணர்வு பூர்வமான பதிவுகளை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். குலதெய்வம் சாமி எப்படி கொஞ்சமோ இப்படித்தான் கொஞ்சம், அதுக்கு இந்த ஒரு உண்மையான சான்று என்று சொல்லி இந்த பதிவில் நான் எங்களுடைய குலதெய்வ பெருவிழா திருவிழா நடக்க இருக்கிறதுனால நான் இதுக்கு முன்னாடி இருக்க பதிவில் நன்கொடை கேட்டிருந்தேன். உங்களால் முடிஞ்ச நன்கொடையை 1 ரூபா கொடுத்தாலும் எங்கள் குலதெய்வத்துக்கு பெரும், அது 1 கோடியாக அதை நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கேன். அதனால் உங்கள் மனசில் இருக்க குறைகளை கவலைகளை வச்சு நீங்கள் எங்களுடைய குலதெய்வ பெருவிழா 65 ஆண்டுகளுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு சாமி கும்பிடு தடப்பட்டுச்சுன்னா அந்த சாமி கும்பிட மறுபடியும் நடத்தணும்னா சாமியை சரி பண்ணணும், சாமி எல்லையை சரி பண்ணணும், அந்த சாமி ஆடிகளை சரி பண்ணணும், சுற்றி இருக்க தடைகள் எல்லாத்தையும் சரி பண்ணணும். சாதாரணமாக கும்பிட்டு முடியாது, தெய்வம் கூட நிற்கணும். அப்படி இந்த 65 ஆண்டுகள் அரும்பாடுபட்டு அனைத்து பிரச்சனைகளையும் முறியடித்து தெய்வமே முழுமையாக நின்று
எனக்கு தேவையான பெரிய கும்பிட நான் ஏத்துக்க, தெய்வமே விளையாடும் இந்த விளையாட்டு தான் இப்ப நாங்க வழிபட இருக்கிற அந்த பெரு விழா, பெரிய கும்பிடு. அந்த விழாவிற்கு அன்பர்கள் உங்களால முடிஞ்ச நன்கொடைய இந்த ஜிபே இந்த போன்பே நம்பருக்கு நீங்க அனுப்பணும் அப்படின்னு பணிவோட உரிமையோடு அறிவோம் அன்பர்கள்ட்ட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.